13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? அண்ணி அண்ணி, சட்டை இங்க வைக்காதீங்க, இதுல வச்சிருங்க. ஐயோ, இதுல வச்சிட்டீங்களா சாம்பார்? இதுல நான் மட்டன் சமைக்க மட்டும் தானே வைப்பேன். என்ன பாக்குறீங்க? இப்படிதான் நிறைய பேரு கிச்சன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நிறைய உரிமை கொண்டாடிக்குவாங்க. கிச்சன் மேல நிறைய பொசிசிவ் இருக்கும். இப்ப என் நாத்தனார் சொன்னாங்க பாத்தீங்களா, தட்டெல்லாம் இந்த இடத்துலதான் வைக்கணும், சாம்பார் வந்து இந்த சட்டியில வைப்பேன், மட்டன்னா இந்த சட்டியில வைப்பேன் அப்படின்னு செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு நம்ம சமைப்போம் இல்லையா? அப்படிதாங்க நிறைய பொண்ணுங்க சமையல் கட்டு அப்படின்றத தனக்கான உரிமையா வச்சிருக்காங்க. இதுக்குள்ள யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த சமையல் கட்டு தான் அவங்களுக்கு உலகமாவே இருக்கும். இங்கதான் அழுவாங்க, சிரிப்பாங்க, கோவப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா நல்லா சமைப்பாங்க. இப்படி எல்லா உணர்வுகளையுமே வெளிப்படுத்த ஒரு இடமா இந்த சமையல் கட்டு தான் இருக்கும். அதனாலதான் சமையல் கட்டு மேல ஒரு பொசிசிவ் இருக்கும். இதை யார்கிட்டையும் நம்ம கொடுத்துடக் கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஒரு இடம் தான் நம்மளோட ஏரியாவா இருக்கு, அதனால இது எங்க ஏரியா, உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணி, இது சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தப்புதான். ஏன்னா எப்படி நம்ம வீட்டு ஆம்பளைங்கள வரவு செலவுல நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, அது தப்புன்னு நம்ம சொல்றோம். சொத்து வாங்கும் போது நம்ம பேரையும் சேர்த்து வாங்க மாட்டாங்க, தப்புன்னு சொல்றோம். அவங்க வாங்குற சேலரியை நம்ம கையில கொடுத்து கணக்கு பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து செலவு பண்றோம்னு சொல்றோம், அதை கேட்கல அப்படின்னா அதுவும் தப்புன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது அதை எப்படி சமையல் கட்டு முழுதும் எனக்கு மட்டும்தான் சொல்ல முடியும்? அதுவும் தப்பு தான். ஒரு வீடு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே எல்லாரும் தான் செய்யணும்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது சமையல் மட்டும் ஒரு பொண்ணுதான் செய்யணும் அப்படின்னு சொல்றது இந்த வகையில சரியா இருக்கும். அது பொண்ணே சொன்னாலும் நம்ம தப்புன்னு தான் சொல்லணும். வீட்ல இருக்க எல்லாரும் சமைக்கணும்னு சொல்றீங்கல்ல நீ, அப்ப குழந்தைகள் இருக்கு, குழந்தைகளையும் சமைக்க விடலாமா? ஆமா கண்டிப்பா. அதாவது இதெல்லாம் சமயக்கட்டுக்குள்ள பிள்ளைங்களை விடாம இருக்கிறதுக்கான நொண்டிச்சாக்குதான். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு 6 வயசு ஆகும் போது ஒரு பழமோ இல்ல வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு ஃப்ரூட் சாலட் போடுறாங்க, ஒரு பிரெட்ல ஜாம் வச்சு தடவி சாப்பிடுறாங்கன்னா உடனடியா கிச்சனுக்கு வந்து கிச்சன்ல இருக்கிற பொருள் எடுத்து அவங்களா அதை தயார் பண்ணி சாப்பிடறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். எல்லா நேரமும் அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுக்கு பார்த்து பார்த்து உட்கார்ந்த இடத்துலயே போய் தட்டுல வச்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா 6 வயசுல நம்ம பழக்கிறது தாங்க, 60 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பழக்கமாகும். அதனால 6 வயசுலயே கிச்சனுக்குள்ள நம்ம அலோ பண்ணணும். கத்தியா இருந்தாலும் சரி, ஸ்டவ்வா இருந்தாலும் சரி, எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ குறைஞ்சபட்சம் 10 வயசு இல்ல அதிகபட்சம் 13 வயசுல இருந்து ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ரெண்டு பிள்ளைங்களுக்குமே ஒரு சின்ன ஸ்டூல் போடலாம். ஸ்டூல் போட்டு அது மேலே ஏறி நின்று எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். 10 வயசு வரைக்கும் ஃபயர் பண்ணாம கையில வேற ஏதோ வச்சு என்ன சமைக்க முடியும், ஒரு லெமன் ஜூஸ் எப்படி தயார் பண்றது, இது எல்லாமே சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க சமைக்கும் பொழுது பக்கத்துல நின்று ஒரு 4 தடவை 5 தடவை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவ்வளவுதாங்க. அப்புறம் சமைக்கிறதுல நம்ம குழந்தைங்க தான் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. எனக்காவது ஒரு நாள் நமக்கு உடம்பு முடியலன்னு சொல்றப்ப நம்ம பிள்ளைங்களே நமக்கு ஏதாவது காஃபி போட்டு கொடுப்பாங்க பாருங்க, அப்பதாங்க அதோட அருமை தெரியும். அதனால குழந்தைங்களை கிச்சனுக்குள்ள அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றது கூட தப்புதான். அது சரிதான் நீ, அதுக்காக நம்ம வீட்டுக்கார் கையில எப்படி சமையல் கட்ட கொடுக்க முடியும்? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தப்பால பேசுவாங்க. இதுவும் கூட ஒரு சாக்கு தாங்க. அதாவது ஆம்பளைங்க கையில கரண்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெரிய பெரிய செஃப் எல்லாம் கூட ஆண்களா தான் இருக்காங்க. நிறைய கல்யாண வீடுகளில் பார்க்கும்போது அங்க சமைக்கிறவங்க ஆண்களா தான் இருக்காங்க. அப்புறம் ஆண்கள் கையில கரண்டி பிடிச்சி சமையல் சொல்லி கொடுக்காம அவங்க எல்லாம் எப்படி சமைச்சிருப்பாங்க? இன்னொரு விஷயம், நம்ம வீட்டுக்கார் வந்து நம்ம கிச்சன்ல நின்று சமைச்சிட்டா அவங்கள அங்கிருந்து வெளியில விரட்டுறதுக்காக இந்த பொண்ணுங்க கையாளுற ஒரு யுக்தி என்ன தெரியுமா? அதாவது ஒரு 2 தோசை ஊத்துறதுக்குள்ள அந்த எண்ணெய் செட்டி, இட்லி பொடி, அது இதுன்னு அந்த இடம் ஃபுல்லாக நிறைச்சி கசகசன்னு ஆக்கிடுவாங்க. இந்த இடத்துல சமையலே பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க. இதுக்கு அந்த 2 தோசையை நானே ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நமக்காக காதலோட நம்ம டயர்டா இருக்கும்போது கொண்டு வந்து கொடுக்குற ஒரு காஃபிக்கும் ஒரு 2 தோசை நமக்கு ஊத்தி கொடுக்கறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ரசனையை நம்ம ரசிக்க தவறிடுறோம். நம்ம சமையல் கிட்ட நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டு இருக்கோம். நம்ம மட்டுமாங்க இழக்கிறோம், 60 வயசு ஆனா கூட நம்ம வீட்டுக்காரு நம்ம இல்லைனாலும் அந்த கிச்சன் பக்கம் வரவே முடியாது, ரொம்ப சங்கடப்படுவாங்க. மருமக கிட்ட ஒரு காஃபி கேட்கறதுக்கு இல்லைன்னா அந்த நேரத்தில் அவங்களா காஃபி போடுறதுக்கு தெரியாம
ரொம்ப திணறுவாங்க. அப்போது நம்ம காலத்துக்கு அப்புறம் கூட அவங்களால சமைக்க முடியாமல் போயிடும். அது ஒரு விஷயம். இன்னொன்று, பேச்சுலராக வேறு ஊர் பக்கம் போய் தங்கி பசங்க படிக்கிறாங்க, ஒரு வேறு ஊரில் போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் நம்மளோட வீட்டுக்காரர்க்கே கூட வரும். அந்த சமயங்கள்லாம் கூட ஹோட்டல் சாப்பாடு சேரலைனாலும் வேறு வழியே இல்லாமல் சமைச்சு சாப்பிடாமல் அவசரத்துக்கு கூட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. இப்படி சமயக்கட்டு பக்கம் நம்ம விடாமல் வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கும் கூட தான் பாதிப்பு. ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறதோட ரசனை தெரிகிறதுனால தான் வெளிநாடுகள்லாம் ஹால்லேயே கிச்சனை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இங்கே மாடர்ன் கிச்சன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அதாவது ஹால்க்கும் நம்மளோட கிச்சனுக்கும் இடையில ஒரு பெரிய கேப் கொடுத்துருக்காங்க. இங்கே சமைக்கும் போதே அங்கே டிவி பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்தே சமைக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது தான் இப்போ மாடர்னாகவும் எடுத்திருக்காங்க. இதுதான் ரொம்ப நல்லது. சமையல் கட்டை நம்மக்கிட்ட மட்டும் வச்சுக்காமல் பொதுவில் வைப்போம், எல்லாருமா சேர்ந்து சமைப்போம். இது வந்து பெண்களுடைய நல்லதுக்காக மட்டும் இல்லை, ஆண்களுடைய நல்லதுக்காகவும் தான். அதெல்லாம் சரிதான் நீ, ஆனால் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் சமைச்சா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் சமைப்பாங்க. அது எப்படி சரியா இருக்கும்? நமக்கு தாங்க தெரியும் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கு எந்த டேஸ்ட் பிடிக்கும் என்னன்னு. ஒரு வீட்டில் 5 பேர் இருப்பாங்க இல்லை 6 பேர் இருப்பாங்க, இவங்க எல்லாரும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருப்பாங்க. அப்போ நம்ம சமைக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம சமைச்சு கொடுத்த உடனே ஒருத்தர் ரொம்ப உப்பா இருக்கும்பாங்க, ஒருத்தர் ரொம்ப உரப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து நல்லாவே இல்லைன்னுவாங்க, ஒருத்தர் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்ற கமெண்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல ரொம்ப உரப்பா சமைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வேலைக்கு சமைக்கிறதுக்கு சோர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி என்னதான் நம்ம இவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாலும் இவங்க இப்படிதான் குறை சொல்லுவாங்கன்னு நம்மளே நம்மளை நொந்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு, எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ நீங்களே சொல்லுங்க, ஒரு 5 விரல் இருக்கு, 5 விரல் ஒரே மாதிரி இருக்குமா? அதே மாதிரிதான் நபர்கள் இருக்காங்க அப்படின்னா 5 பேரோட ருசியும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களே சமைச்சுக்கட்டுமே, இல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து சமைச்சுக்கட்டுமே, அதை விட்டுட்டு நம்மளே சமைச்சு அந்த 5 பேரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இது சமையலுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயங்களையும் தான். ஒரு இடத்துல இருக்கிற எல்லாரையும் நம்மளால சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் கூட ஒரு வகையில் தப்பு தான். நம்மளால் என்ன முடியுமோ நம்ம மனசுக்கு திருப்தியாக நல்ல விஷயங்களாக நம்ம செய்வோம், அவ்வளோதான். இது மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, சமையல் கட்டை பொதுவில் வைப்போம், எல்லாருமா சேர்ந்து சமைப்போம், அவ்வளோதான். அந்த பள்ளிக்கூடத்து பாட டேபிள் இருக்கு பாருங்க, பதிமூணு சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது?